could be us. So back to what I was saying. It could be us. வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் குடியேற்றம், குடியேறுதல், காலனி, காலனி நாடுகள். குடியேற்றம்ன்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுசாக வீடு கட்டி குடியேறுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் காய்க்கிறோம், குடியேறுறோம், வாடகை வீட்டில் குடியேறுறோம், சொந்த வீட்டில் குடியேறுறோம். குடியேற்றம் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து சென்று அங்கே இருத்தல், அவ்வளோதான். இதுதான் குடியேற்றம். வரலாற்றை பொறுத்த வரைக்கும் குடியேற்ற நாடுகள், குடியேற்றம்ன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா, காலனி நாடுகள். உதாரணமாக நம்முடைய இந்தியா வந்து இங்கிலாந்துகிட்ட அடிமையாக இருந்தது என்று வரலாறு சொல்கிறது. இங்கிலாந்துக்காரர்கள் இங்கே வந்து குடியேற்றமாக இருந்து நம்மை ஆட்சி செய்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குடியேற்றம் அப்படின்னு சொல்லும்போது தொலைவில் உள்ள நாடு ஒன்றின் அரசியல் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது தான் இந்த குடியேற்ற நாடுகள். உதாரணமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால், ஒரு பெரிய ஒரு ஸ்வீட் கடை இருக்குது. அந்த ஸ்வீட் கடை நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து அந்த ஸ்வீட் கடை ஓனர் என்ன நினைக்கிறாரு, இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம், இன்னொரு கிளை, இன்னொரு கடை ஒன்று உருவாக்குவோம், நம்ம கடையில் எல்லோரும் கூட்டமாக வராங்கன்னு சொல்லி இன்னொரு கடையை உருவாக்குவோம்னு சொல்லி ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கடையை உருவாக்குறாரு பிரான்ச். அங்கே ஒரு சில வேலையாட்களை வச்சு அந்த கடையை பார்த்துக்கிறார். இப்போ எந்த கடையில் ஓனர் இருக்கிறாரு? முதல் கடை, முதல்ல ஆரம்பிக்க கட்பட்ட கடையில் தான் ஓனர் இருக்கார். அப்போ புதுசாக வந்த கடையில் ஓனர் யார்? யாருமே ஓனர் கிடையாது. ஆனால் அந்த ரெண்டாவது கடையில் வேலை நடக்கும், சேல்ஸ் நடக்கும், எல்லாம் நடக்கும். பட் ஓனர் வந்து 1வது கடையில்தான் இருப்பார். கண்ட்ரோல் பூரா 1வது கடை தான். 2வது கடையில் எந்த கண்ட்ரோலும் கிடையாது, முதல் கடை தான். ஸோ 2வது கடையில் அவங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஓனர் அப்பப்போ வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். இதுதான் அப்போ கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. குடியேற்றம் என்பது இன்னொரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு குடிபெயர்ந்தவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது தான் குடியேற்றம். இப்போ அமெரிக்காவில் நிறைய பேர் குடியேறியிருக்காங்க, ரஷ்யாவில் நிறைய பேர் குடியேறியிருக்காங்க, நம்ம இந்தியாவில் நிறைய பேர் குடியேறியிருக்காங்க, ஜெர்மனி. இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பேர் அப்படின்னா, மற்ற நாட்டிலிருந்து நம்முடைய நாட்டிற்கு குடியேறி வந்தவர்கள். அப்போ அது சொந்த நாடுன்னு அவங்க சொல்ல முடியாது, குடியேற்றம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். முக்கியமாக பார்த்துருக்கீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக இந்தியா, இங்கிலாந்து, ஏற்கனவே சொன்ன மாதிரி குடியேற்றங்கள் பெரும்பாலும் தனிப்பட்ட நாடுகளுக்கிடையே ஏற்படாது, ஒரு பெரிய கூட்டமைப்பு அதில் இருக்குது. பிழைக்க வந்தவர்கள், பிழைப்பு தேடி வந்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை விஷயமாகவோ மற்ற விஷயமாகவோ வந்தவர்கள் தான் குடியேறுவார்கள். அவங்களுக்குன்னு முழு சுதந்திரம் அங்கே இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அந்த நாட்டை சார்ந்து தான் அவர்கள் இருக்க வேண்டும். சுதந்திர உரிமை, அந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு ஒரு தனி உரிமை உண்டு, அது எப்போதுமே. இன்னொரு நாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு லிமிட்டு தான் அந்த உரிமை. ஸோ அதான் குடியேற்ற உரிமை. இப்போ குடியேறிகளிடம் இருந்து, குடியேறிகள்னால் யார்? இன்னொரு நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்தவங்க தான் குடியேறிகள். அவங்கள்ட்ட அந்த அரசாங்கம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, அவங்களுடைய உழைப்பு அதை சுரண்டணும்னு நினைச்சு, அவங்களுடைய உழைப்பை எடுத்துக்கிறணும், நிறையா பயன்படுத்தணும், இன்னொரு நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களே எங்கள் நாட்டுக்காக உழைங்க அப்படின்ற மாதிரி அந்த உழைப்பு எடுத்துக்கிறது. அப்புறம் சந்தைப்படுத்துதல், அதையும் எடுத்துக்கிறது. அவங்களுடைய உழைப்பு, மூலதனம் எல்லாத்தையுமே அரசாங்கம் எடுத்துக்கிறது. ஏன்னா நீங்கள் பிழைக்க வந்திருக்கீங்க, எங்கள் அரசாங்கத்துக்கு சேவை செய்கிறீங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ குடியேற்ற நாடுகள் இதுதான். சுரண்டலே அங்கே அடிப்படையாக இருக்கும். சுரண்டல்னால் அவருடைய வருமானத்தை அரசாங்கம் அதிகப்படியாக எடுத்துக்கொள்வது, அது ஒரு சுரண்டல் தான். அதான் பாட்டில் கூட வரும், இளையராஜா அவர்களுடைய பாட்டில், சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. என்ன தான் நீங்கள் எத்தனை நாட்டுக்கு போனாலும் சொந்த நாடு மாதிரி கண்டிப்பாக வராது நண்பர்களே. குடியேற்றம் ஒரு காலனி. நன்றி.
வணக்கம்.